இதே மாதிரி ஸ்ட்ராங்காக செட் பண்ணி வைக்கும்போது தான் அந்த அந்த பைப்பு மேலே வச்சா கூட ஆடாது. செம்மையாக இருக்குது பாருங்கள், கிலோ கணக்கில் டிராகன் பழங்கள் அறுவடை. இந்த செட்டப்பில் தான் இந்த நம்மளோட மாடி தோட்டத்தில் இந்த டிராகன் ஃப்ரூட்டை சூப்பராக செட் பண்ணி வச்சு தண்ணி ஊற்றினாலும் இந்த மொட்டுக்கள் அழகி கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதிர்ச்சிகள்லாம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஸோ இப்போ ஒரு பூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பூ பெண் பூ ரெண்டுமே இருக்குங்க. குட்டி லைட்டாக வந்து சுருக்கம் தெரியுது பாருங்கள், இது கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இது டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஸ் டெரஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாடி தோட்டத்தில் டிராகன் பழம் வளர்ப்புங்க. நம்ம மாடியில் நிறைய பழ மரங்கள்லாம் வளர்த்துட்டு வரோம். அதில் அதிக பழம் தரக்கூடிய மரங்களில் ஒன்று அப்படின்னா இந்த டிராகன் மரங்க. இது டிராகன் மரம்னு சொல்லலாம், கொடின்னு சொல்லலாம், செடின்னு சொல்லலாம், சரி நம்ம செடினே சொல்லுவோம், டிராகன் செடி. அந்த டிராகன் செடியை நம்ம மாடி தோட்டத்தில் எப்படி வச்சு வளர்க்கணும், அது எப்போ வளர்ந்து காய் காய்க்க ஆரம்பிக்கும், எப்போ பூ பூக்கும், அந்த பூ பூக்கும் போது என்ன செய்யணும், அதுக்கப்புறம் பூ வச்சதுக்கப்புறம் என்ன ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கணும், அது எப்போ பழமாக மாறும், அந்த பழத்தை எப்போ நம்ம அறுவடை பண்ணலாம் என்பது முதற்கொண்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் மாடியில் டிராகன் ஃப்ரூட் வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பார்க்கலாம். முதல் ஸ்டெப், இதை எப்படி வளர்க்கலான்னா கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்கலாங்க. இதுக்கு வளர்க்க ஒரு 25 சென்டிமீட்டரு நல்லா முத்துன கிளையாக இருக்கணுங்க. ஒரு 25 சென்டிமீட்டர் அதாவது இதில் கட் பண்ணிக்கணுங்க. இதில் கட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த தோலை சீவிட்டு மண்ணுக்குள்ளே, அதாவது நம்ம ஆலிவரா ஜெல்ல தடவிட்டு மண்ணுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா அது 5-6 மாதம் ஆகும் முழுமையாக அதோடய வேறு வளர்ச்சி பெறுவதற்கு. ஓகேங்களா, அதுவே ஒரு 6 மாதம் ஆகும் அப்படிங்கிறாங்க. முக்கியமாக நல்லா முத்துன கிளையாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இதில் வந்து வேறு வருது பாருங்கள், இல்லை வேறு வருதுங்களா. இதை மாதிரி நல்லா முத்துன கிளையாக இருக்கணும். இந்த கிளையை நம்ம கட் பண்ணி வைக்கும்பொழுது நல்லா செழிப்பாகவே உங்களுக்கு வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நம்மள்ட்ட காய் காய்ச்சிகிட்டு இருக்கும், பழமாகவே மாறிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பெருசாகவே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்கும், இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பழுக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ அடுத்து நம்ம அறுவடையும் பண்ண போகிறோம். இதுக்கு ஏற்ற சாயில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எப்போதுமே ஆற்று மணல் கொஞ்சம் சேர்த்துக்கணும், கோகோபிட் கம்மியாக சேர்த்துக்கணும், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மக்கிய தொழு உரம் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மண், நம்ம ஆல்ரெடி பயன்படுத்தியிருப்போம் மண், இல்லைன்னா செம்மண், அதை சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கும்பொழுது நல்லாவே வளரும். இது வந்து வறட்சி தாங்கி வளரக்கூடிய ஒரு கள்ளி வகையை சார்ந்த ஒரு செடி. அதனால் நீங்கள் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 வாட்டி அதுமாதிரி கொடுக்கணும். அது மாதிரி மண் காஞ்சிச்சுனா கொடுக்கணும், அதனால கொடுக்காமல் விட்டுறக்கூடாது. மண் காஞ்சிருச்சு அப்படின்னா கொடுக்கணும். மழைக்காலங்களில் கம்மியாக கொடுத்தாலே போதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலங்களில் ட்ரையாகவும் ஆக்கிடக்கூடாது. அப்பவும் நம்ம தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் வெயில் காலங்களில். அப்படி நீங்கள் கொடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா மஞ்சளாக மாறிடும். அதனால் வந்து வெயில் காலங்களையும் தண்ணி ப்ராப்பராக தண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு மண்கலவையில் நீங்கள் வைக்கும்பொழுது தான் நல்லா செழிப்பாகவே வளர்ந்துட்டுருக்கோம். அதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இந்த பூ வைக்கும் போதெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா தொழு உரங்களை இதுக்கு நான் போட்டு விடணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய குப்பைகள், அதுக்கப்புறம் காய்கறி வேஸ்ட்டு, இது எல்லாமே இதில் போட்டு நம்ம அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொடுத்துட்டு வரலாங்க. அடுத்து வந்து பேசிக் செட்டப், இதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு காங்கிரீட் பண்ணி நான் வச்சுருக்கேங்க. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பைப் செட்டப்பை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுமாரி தான் இப்போ நான் வந்து இதை வந்து உள்ளுக்குள்ளேயே, அந்த அது க்ரோ பேக் உள்ளேயே வச்சுட்டேன். இந்த க்ரோ பேக் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டப் இருக்குது. இதே மாதிரி ஸ்ட்ராங்காக செட் பண்ணி வைக்கும்போது தான் அந்த பைப்பு மேலே வச்சா கூட ஆடாது. இப்போ இது பார்த்திங்கன்னா ஆடாமல் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். எவ்வளோ புயல் அடித்தாலும் சரி, என்ன மழை பெஞ்சாலும் சரி, நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இங்கே நிற்கிறதுக்கு காரணம் ஏன்னா இவ்வளோ வெயிட்டு இதை தாங்கணும்ல. இவ்வளோ வெயிட்டு தாங்கிறதுக்கு இதை மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் அதோட பேஸுங்க. அடுத்தது இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன், இதுதான் பைப்பு. இதை பாருங்கள் பைப்பு, இது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி பிவிசிலே நம்ம செஞ்சுருக்கோங்க. இப்போ இதுதான் இந்த டிராகன் ஃப்ரூட்டை தாங்கி பிடிக்கிறதுக்கு இது தாங்க உதவுது. இந்த செட்டப்பில் தான் இந்த நம்மளோட மாடி தோட்டத்தில் இந்த டிராகன் ஃப்ரூட்டை சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால தான் இது செப்பரேட்டாக நிற்கிது, ஸ்ட்ராங்காகவே தனியாக நிற்கிது. இதில் வந்து தேங்காய் நாயர் கயிறு இருக்குல்ல, அதை அந்த பைப்பு ஃபுல்லாகவே சுற்றி வச்சுருப்போம். அதனால் அந்த வேர் வந்து அதை பிடிச்சிட்டு மறுபடியும் அந்த வேர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயே போயிடும். அதாவது ஒரு கண் வளர்ந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து மூணு போத்தை தான் நம்ம அலோவ் பண்ணுங்க. மேலே வரதுக்கு நிறைய அலோவ் பண்ணக்கூடாது. மூணு போத்து அலோவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பீஸ்லேருந்து 3 போத்து அலோவ் பண்ணலாம். அப்படி வந்து மேலே வரும்போது நிறையவே காய்க்க ஆரம்பிக்கும். சரி, இது எவ்வளோ நாள் ஆகும் காய்க்க அப்படின்னா, ஒரு 2 வருஷம் வச்சுக்கலாம். ஆனால் 1.5 வருஷத்துலேருந்து காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த காய் வந்து சின்னதாக இருக்கும். ஃபஸ்ட்டு வாட்டி காய்க்கும் போது சின்னதாக இருக்கும், அதுக்கப்புறம் காய்க்கும் போது நல்லா பெருசாக வர ஆரம்பிச்சிருங்க. இந்த டிராகன் ஃப்ரூட்டுக்கு என்ன சீசனில் இது காய்க்கும் அப்படின்னா, இப்போ நம்ம ஜூனில் ஆரம்பிக்குங்க. ஜூனில் வந்து மொட்டு வைக்க ஆரம்பிக்கும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், இந்த 5 மாதம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சீசனுங்க. கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க, இந்த 5 மாதம் தான் இது சீசனு. இதில் முன்னாடியும் பூ வைக்கலாம், பின்னாடியும் பூ வைக்கலாம்.
பூ வச்சதுக்கு அப்புறம் 25 நாள் கணக்குங்க. 25 நாளில் வந்து பார்த்திங்கன்னா அது பழுக்க ஆரம்பிக்குங்க. பழுக்க ஆரம்பித்து இதை மாதிரி பிங்க் கலருக்கு வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா, அந்த பிங்க் கலர் மாறினதுலேருந்து, பிங்க் கலராக மாறினதுலேருந்து 7 நாள் கணக்குங்க. அந்த 7 நாளைக்கு அப்புறம் நம்ம அறுவடை ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது ஃபுல்லாகவே பிங்க்காக மாறிடும். இதை மாதிரி பிங்க்காக மாறினதுக்கப்புறம் தோலும் சுருங்க ஆரம்பிச்சிடும். இந்த மேலே உள்ள தோல் இருக்குல்ல, இந்த தோலும் சுருங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம பண்ணணும் அப்படின்னா நல்லாவே ஃபுல்லாக பழமாக, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பழங்க, நல்லா பழுத்திருச்சு, இதை நம்ம அறுவடை பண்ணலாங்க. அடுத்தது டிராகன் பழம் மொட்டிலிருந்து எப்படி பெருசாக மாறுதுன்னு நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த டிராகன் செடிக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா 3 வயசு ஆயிடுச்சுங்க. இது தாங்க அந்த மொட்டு, குட்டி குட்டி மொட்டாக இருக்கும், நம்மளுக்கே சர்ப்ரைஸாக இருக்கும். திடீர்னு காலையில் போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே சின்ன சின்ன தாமரை மொட்டு மாதிரி வந்திருக்கும். இனிஷியலாக தான் தாமரை மொட்டு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் சரசரன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய மொட்டாக மாறிடும். இதேமாரி மாறிடுங்க. இந்த மொட்டு பெருசாகல, சின்னதாகவே இருக்குது அப்படின்னா அதில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், அதில் சத்து பற்றாக்குறையாக கூட இருக்கலாம். அதனால் மொட்டு வச்சிருச்சுன்னா கண்டிப்பாக வந்து தொழு உரம் கொஞ்சம் கொடுங்க, தண்ணி அளவாக கொடுங்க. அதிகமாக தண்ணி ஊற்றினாலும் இந்த மொட்டுக்கள் அழுகி கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதிகமாக மழை பெஞ்சாலும் இந்த மொட்டுக்கள் அழுகி போயிடுங்க. இப்போ இந்த மொட்டு நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு பாருங்கள். இந்த பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் அடிப்பகுதியில் இருக்கிறது தான் அந்த பழத்துக்கான பகுதி. இதிலேயே மேலே உள்ள பகுதி பூக்களுக்கான பகுதிங்க. இந்த பூக்கள் பூத்துருச்சு அப்படின்னா தாமரை பூவை போலவே இதுவும் நல்லா அழகாகவே இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான பூக்கள் உள்ளே இருக்குங்க, ஒன்று ஆண் பூ, இன்னொன்று பெண் பூக்க. இப்போ நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இது நைட்டில் மட்டும்தாங்க பூக்கும், காலையில் ஒரு 8 மணி வரைக்கும் தான் இது பூக்கள் பூத்துருக்கும். அந்த சமயத்தில் பூச்சிகள் வந்தால் மட்டும்தான் இதுக்கு பாலினேஷன் நடக்குங்க. இப்போ நம்ம மாடித்தோட்டத்தில் நிறையா மலர்கள் வச்சு வளர்த்துட்ருக்கோம் அப்படின்னா இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா தேனீக்கள் நம்ம மாடித்தோட்டத்துக்கு வர ஆரம்பிச்சிருங்க. இங்கே பார்த்திங்கனா தெரியும், தேனீக்கள் வந்து அழகாக அதோட ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இது மகர்ந்த சேர்க்கைக்கு உதவுதுங்க, அழகாக வந்து பார்த்திங்கன்னா பாலினேஷன் நடந்துடும். இதே மாதிரி ஒரு 6-7-8 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலினேஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் 10 மணிக்கெலாம் அது சுருங்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் போயிட்டு இந்த 6-7-8 மணிக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இதேமாரி பூச்சிகள்லாம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா இதேமாரி பூச்சிகள் எதுவுமே வரல, உங்களுக்கு பூ பூத்தும் எங்களுக்கு காயே வரல அப்படின்ற சினாரியோவில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம காது குடையிற அந்த பட்ஸ் இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மகர்ந்த தூளை எடுத்து அந்த பெண் மகர்ந்த தூளில் போட்டு விட்டீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து மகர்ந்த சேர்க்கை நடைபெற்று உங்களுக்கு காய் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். நம்ம மாடித்தோட்டத்தில் ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரு 12 பூக்கள் பூத்துச்சிங்க. இந்த பூச்சிகளே வந்து பார்த்திங்கன்னா பாலினேஷன் எல்லாமே பண்ணிடுச்சு, அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு எப்படி செல்ஃப் பாலினேஷன் பண்ணுறதுன்னு பண்ணி காட்டுறேன். இப்போ ஒரு பூவில் வந்து பார்த்திங்கன்னா ஆண் பூ பெண் பூ ரெண்டுமே இருக்குங்க. குட்டி குட்டியாக இருக்கிற பூ வந்து ஆண் பூ, அதுலேருந்து மகர்ந்த தூளை சேகரித்து ஒரே ஒரு பூ இருக்குது பாருங்கள், அதுதான் பெண் பூ. அதில் லைட்டாக இதே மாதிரி நம்ம கைப்படவே கூடாதுங்க, கைப்படாமல் இதேமாரி போட்டு விட்டாலே போதுங்க. மறுநாள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த பூக்கள் எல்லாமே சுருங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அடிப்பகுதியில் இருக்குது பாருங்கள், அது காய், அந்த காய்ப்பகுதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஆரம்பிக்குங்க. ஒரு 2 நாள்லேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும், அது வந்து பெருசாகுமோ ஆகாதா என்று டிஃப்ரென்ஸ் தெரியும். பெருசாக ஆகலை அப்படின்னா மஞ்சளாக மாறிடும், மஞ்சளானால் நம்ம பிச்சு போட்டுடணும். இல்லை மஞ்சளாக மாறலை நல்லா ஆகிடுச்சு அப்படின்னா அது விட்டுடலாம். அப்படியே விட்டதுக்கப்புறம் சரசரன்னு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஆரம்பிக்கும். கரெக்டாக 25 நாளுக்கு அப்புறம் தான் அது பழுக்க ஆரம்பிக்கும். நல்லாவே பழமாக மாறிடுச்சு நம்மளுக்கு, இங்கே பாருங்கள் இது நல்லாவே பழமாக மாறிடுச்சு. இது கொஞ்சம் இப்போ விரியில் பாருங்கள், இது கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா பழுக்கணும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழமாக ஆகிடுச்சிங்க, இப்போ லைட்டாக வந்து சுருக்கம் தெரியுது பாருங்கள், இது நல்லா பழமாயிடுச்சு. இதெல்லாம் இப்போ வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாங்க பாருங்கள், இதையும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். நம்ம மாடித்தோட்டத்தில் நிறைய பழமரங்கள்லாம் வளர்ப்போம், அதெல்லாம் நிறைய பலன் கொடுக்குதா என் மாதிரி தெரியாது, கொஞ்சமாக தான் பலன் கொடுக்கும். ஆனால் இந்த டிராகன் ஃப்ரூட்டை பொறுத்தளவுக்கு நல்லாவே பலன் கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, முக்கியமாக நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய பழம்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக உப்பு கறிக்கும், ஓகேங்களா. ஆனால் மாடியில் நீங்கள் வளர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அது உண்மையான இனிப்பு உங்களுக்கு தெரியும். இந்த டிராகன் ஃப்ரூட்டை வந்து பார்த்திங்கன்னா நிறைய கட்டிங்ஸு நர்சரிலாம் கிடைக்குதுங்க, வாங்கி நான் சொன்ன செட்டப்பில் வச்சுட்டு வளர்த்து பாருங்கள், நீங்களும் அதோட அருமை உங்களுக்கும் தெரியுங்க, வளர்த்து பாருங்கள். இப்போ வாங்க எல்லா பழத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கட்டரை வச்சு இதுக்குள்ளார விட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இது டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இதில் திருவி கூட நீங்கள் பழத்தை எடுக்கலாங்க. இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன், அப்போ தான் முழுசாக வரும். இது வந்து பூவுங்க, இது பூவை பிச்சு நம்ம அதுக்குள்ளேயே போட்டுடலாம். இது ஒரு எருவுங்க, இது பூவை பிரித்து நம்ம அதுக்குள்ளேயே போட்டுடலாம். இது நம்ம கட் பண்ணுவோம், இந்த பூவை பறித்து நம்ம உள்ளே போட்டுருவோம். இது வந்து பூ, இங்கே பாருங்க இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு பழம் இருக்குது, இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துவோம். சிக்கா
இங்கே நிறையா பிஞ்சு வச்சுருக்கு. ஓகேங்களா, இதை அடுத்தது நம்ம பறிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மாடித்தோட்டத்தில் காய்ச்ச ட்ராகன் பழங்களை அறுவடை பண்ணியிருக்கோம். செம்மையாக இருக்குது பாருங்கள், கிலோ கணக்கில் ட்ராகன் பழங்கள் அறுவடை. இப்போ அப்படியே நோண்டி சாப்பிட வேண்டியதாங்க. சூப்பரான டேஸ்ட்டுங்க, இதமான இனிப்பில் அருமையாக இருக்குது, நுங்க விட டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹாப்பி கார்டனிங்.